உறுப்பினர் அவர்கள் மனது வைத்தால் அந்த 1,16,00,000 அவரே உபயதார நிதியில் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தேரை பணிகளை துவக்குவதாக இருந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான உத்தரவு வழங்கி அந்த திருத்தேர் பணியை நாங்களும் கலந்து கொண்டு நீங்களும் கலந்து கொண்டு அந்த பணியை துவக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜ், பயப்படாம சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நகரத்திலே கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் இருக்கிறது. அது வந்து நவ திருப்பதி ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கே சித்திரை மாதம் 10 நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் கடந்த 50 ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாமல் அது தேர் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த தேரினை சரி செய்து மீண்டும் தேரோட்டத்தை நடத்த அரசு முன் வருமா என்று சபாநாயகர் வாயிலாக நான் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிய தேர்கள் என்று 48 தேர்கள் 71 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 48 திருக்கோயில்களில் தேர் மரமாத்து பணிகள் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. உறுப்பினர் கோரிய இந்த திருக்கோயில் என்பது 46 உட்பிரிவு 1 வருகின்ற கோவில். போதிய நிதி ஆராதனம் இல்லாத கோயில். இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி புராதான சின்னங்களாக விளங்குகின்ற இந்த திருக்கோயிலின் திருத்தேர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் 1,16,00,000 ரூபாய் செலவில் இந்த திருத்தேர் அமைப்பதற்குண்டான அனைத்து நிலையிலேயும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன. போதிய நிதி ஆதாரம் இல்லாததால் திருக்கோயிலுடைய பொதுநல நிதியிலிருந்து ஒரு தொகையும் திருக்கோயிலின் சார்பிலே ஒரு தொகையும் ஒதுக்கீடு செய்யலாம் என்று கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். அவர்கள் மனது வைத்தால் அந்த 1,16,00,000 அவரே உபயதார நிதியில் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தேரை பணிகளை துவக்குவதாக இருந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான உத்தரவு வழங்கி அந்த திருத்தேர் பணியை நாங்களும் கலந்து கொண்டு நீங்களும் கலந்து கொண்டு அந்த பணியை துவக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜ், பயப்படாம சொல்லுங்க. நம்முடைய தொகுதியில அது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதுனால நம்முடைய அரசு முன்வந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.